போகலே கையில எடுத்து போய்டா சேஃப் ஆ சேஃப் எனக்கு ஒரு செக்யூரா இருக்கும் நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீட் இருக்கு அப்படி சொல்லி நான் ஒரு பிரைடா வச்சுக்கலாம்ல ஓ நான் டிமாண்ட் பண்றது வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சார் கிராண்ட் வெட்டிங் அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும் சே ரைட் ஃப்ரம் மை இன்விடேஷன் கார்டு டு தி எண்ட் ஆஃப் மை gift bag கிராண்ட் வெட்டிங்னா அவங்கங்க பார்வைக்கு கிராண்ட் வெட்டிங் வேற மாதிரி மாதிரி இருக்கும் சென்னையில் என்ன மண்டபம் ஸ்ரீவாரி இது ஸ்ரீவாரியா ஒரு நாள் வாடகை தெரியும்ல ஓகே சிவாரியில ரிசப்ஷன் ஓகே அதுல வேற ஏதாவது இந்த म्यूजिकரூப் யாரே அது வந்து फर्स्ट டே সংগীত ஆ फर्स्ट டே সংগীত வித் டிஜே நைட் டிஜே நைட் ஓகே அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ரிசப்ஷன் ஓகே கிராண்ட் வெடிங் நான் அப்ராக்ஸிமேட் பட்ஜெட் அப்ராக்ஸிமேட் could be around some 50l 50 lakhs 50 lakhs கல்யாணம் கிராண்டா பண்ணா போது இப்ப கல்யாணம் கிராண்டா பண்றப்ப பொண்ணுக்கு நக அணட்ட எல்லாம் அதுதான் சார் எல்லாமே அதலயே வந்துருவாங்க ஓ இது வேற ஐடியாம்மா ம் என்னமா படிச்சீங்க எம்.எஸ்.சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்டினா फ्रिज வாஷிங் மெஷின் இப்ப அதெல்லாம் இருக்குமேங்க ச நான் தனி கொடுத்துன அந்த மாதிரி போறதா நான் இவ்வளவு பச்சை புள்ளையா இருக்கீடா நீ சா நான் ப்ராப்பர்ட்டி தான் கேப்பேன் ஏன் அப்படி ப்ராப்பர்ட்டி வேணும் ஏன்னா அதுதான் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஜுவல்ஸ்லாம் எப்போ வேணாலும் என்னோட ஃபியூச்சரில் ஹஸ்பண்டை யாரும் வச்சு ஏதாவது செய்யலாம் ஏன் ஏமா இதை வைக்கிறதுக்கு போகிற ஹஸ்பண்ட் அதையும் தான் அது என் பேரில் இருக்கும்ல என்னோட பெர்மிஷன் இருக்கணும்ல என்னமோ எங்கேயோ போற மாதிரியே சொல்றீங்க அங்கெல்லாம் போனா திருட்டு பயம் அதிகம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி புருசா நான் டிமாண்ட் பண்றது எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் கார் கார் வீடு வீடு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு அது சவுகார் இருக்கு சரி இப்ப நாங்க கொரட்டூர்ல தான் இருக்கோம் அதே ஏரியால ஒரு வீடு வேணும் வீடு வேணுங்கிறது விஷயம் கொரட்டூர் ஏரியால ஒரு வீடு வேணும் ஓகே சின்ன வயசுல இருந்து அங்க இருக்கறனால எல்லாரும் பாக்க முடியாது சரி பையன் அவனே புடிட்டு வந்து உட்கார் வச்சிரு அது ஓகேமா அவனும் கொரட்டூர்லயே வேணுமான்னு கேக்குறேன் கொரட்டூர் வில்லிவாக்கம் பாடி ஏமா டவுன் பஸ் ரூட்டா சொல்ற இப்படி போய் இப்படி ஒரு பையனா ஏமா பையன் கிடைக்கிற பொண்ணு கிடைக்கிறது நீ கஷ்டமா இருக்கு உங்க फ्रेंड्स எல்லாம் அங்க இருக்கங்களா கோ ஆமா ஓகே சரி வெல்ல கொரட்டூர்ல வீட அப்புறம் கோல்ட் 50 பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட sarees அப்படியே எனக்கும் வேணும் எங்க அம்மா இப்ப கூட நான் saree போட்டு வர போடவே இல்ல எங்க அம்மா அது அம்மாவுடைய சேரி மேல் எல்லாரும் ஒரு கண்ணு எல்லா பெண்களும் அம்மாவுடைய போட வேணும்ங்கறீங்களே அது போட்டுக்கணும்னு ஒரு ஆசை அம்மாவுடைய saree யூஸ் பண்ணிக்கணும் ஓகே பக்கத்துல

ஆனால் ரியாலிட்டியில எனக்கு தெரிஞ்ச லேண்டன் இது பாசிபிள் மாதிரி தெரியுது முன்னூத்தி இருபத்தஞ்சு புடவ எனக்கு தெரியல லைக் நார்மலா நான் பண்ணல மோஸ்டா எனக்கு வந்து காசா கிராண்டேல நான் வந்து நார்மலா எப்பவுமே கேக்குறது அதுக்கப்புறம் வந்து லைக் இருக்காமா இல்ல வாங்கி இனிமேல் வாங்கி ஃப்ரெஷ்ஷா சார் நீ நீட் அ நியூ ஹோம் அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அது அது பாரம்பரியமா தே வில் டூ இட் பட் ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி செட் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தென் தென் வந்து கோஃப் ஒயிட் வெட்டிங் ஒயிட் கிறிஸ்டியன் ஒயிட் வெட்டிங் ஒயிட் வெட்டிங் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது சார் நாங்க என்ன தரமோ அதை தான் அவ வாங்கினோம் சார் சிம்பிள் क्वेश्चन தான் கேக்குறேன் லைக் ஷ இஸ் a veterinary doctor சரி அப்பா இஸ் வர்க்கிங் இன் பேங்க் மேனேஜர் ஓகே சோ அதனால என்ன என்ன இருக்க போது ஒரே டாக்டர் டிமாண்ட் பண்றேன் பையனுக்கு செய்யணும் இல்லீங்களா அதனால வந்து நாங்க என்ன தரமா அத தான் வந்து வாங்கிக்கணும் அண்ணாக்கு வந்து லைக் பிடிஎஸ் படிக்க வச்சிட்டீங்க ஸோ லைக் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அண்ட் அவன் வந்து நான் கேட்கறதை விட அதிகமாக ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு அதை கம்பேர் பண்ணா அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஸோ கண்டிப்பாக செய்யலாம் அப்படியெல்லாம் முடியாது சார் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம்னா நாளைக்கு அவளை வந்து அவளுக்கு ஒரு லேசினஸ் ஆயிரும் அவள் எதுவும் சம்பாதிக்க மாட்டா அவ வந்து சம்பாதிச்சு படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு அவ ஃப்யூச்சரை வந்து ரன் பண்ணும் அதுதான் எங்களுடைய இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னையும் படிக்க வச்சிருக்கோம் உங்க அண்ணனையும் படிக்க வச்சிருக்கோம் ஆனா அண்ணா வந்து டென்டல் டாக்டர் பேனா உங்களுக்கு நீங்க எது பிடிஎஸ் கேட்டவங்க வாங்கி கொடுக்கலையா

உங்க பையனை படிக்க வைக்கிறப்ப அங்க எங்க புரட்டி பண்ணீங்கல்ல அதே மாதிரி எனக்கும் நல்லது கெட்டத புரட்டி அங்கங்க வாங்கி கொண்டு பண்ணுங்க அப்படியே சார் நம்ம கடன் வாங்கணும் கடன் வாங்கி பண்ற அளவுக்கு இல்ல லைக் வந்து இருக்கு அதல பண்ணுங்க நீங்களும் பயங்கர விடாப்பிடியா தான் இருக்கீங்க ம் பக்கத்துல எஸ் டிமாண்ட் எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும் மத்ததெல்லாம் நார்த் இந்தியன் இந்த சங்கீத் மெஹந்தி எதுனா நார்த் இந்தியன் அதாவது நார்த் இந்தியன் தான் நிறைய எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிட்டணும் பெருசா பண்ணனும் ஏசி மண்டபம் ட்ரெஸ்ஸு அம்மா பார்த்துப்பாங்க எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு ஃபைவ் லேக்ஸோட போதும் அப்ப கல்யாணம் எவ்வளவு கிராண்டா இருக்கும்னு கேட்குறாங்க ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ்ல கல்யாணம் ஓகே பின்னால நான் எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட கேக்குது வந்து நல்லா மரத்தால செஞ்ச நல்ல பெரிய கட்டில் பீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் செஞ்சா போதும் எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்ப வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும் இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி அவங்க பேசணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும் நம்மளை பத்தி வந்து வெளிய போய் பேசணும் அப்படி செய்யணும் ஓகே எல்லாம் இப்படி ட்ரை பண்ணி பாப்பமா சிம்பிளா காலிவேல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்ல பத்து பேர் தாங்க என்னையும் கூட கூப்பிட்டு தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல தொண்ணூறு மட்டும் புசி அனுப்பி விட்டாங்க இப்படி கூட சொல்லுவாங்களே அந்த ஆள் வந்து சரியான கஞ்ச அஞ்சு பீஸ் நிறைய இருக்கும் நான் சொல்றது அப்பா சொல்லுவாங்களா அந்த ஆள் பாரு ஆடம்பரம் பண்ணாலும் சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் என் அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல சரி ஓகே நான் என் அம்மாட்ட என்ன கேக்குறேன்னா அவங்களோட சாரீஸ் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து அவங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுணும் என் பேர்ல ஏன் பணமா கேக்குறீங்க அது அது ஏன் பேர்ல இருக்கும் நான் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது ஏன்னா நான் எவ்வளவு சௌரம் போறேன் எவ்வளவு பாத்திரம் தர என்னென்ன பொருள் தர அதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க புரிஞ்சுங்களா பேங்க்ல நான் சந்திரி பண்ணாம என் பொண்ணுக்கு ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ போட்டா அது வெளிப்பாடு தெரியாது எல்லார் பார்வைக்கும் தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல இல்ல சார் பணம் கொடுக்க மாட்டேன் சார் இல்ல சார் அவங்க ஏதாவது ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி இருந்தா தருவேன் புரிஞ்சுங்களா

அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்லை வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராமல் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல அன்னைக்கு ஒரு நாள் இல்ல சார் ஏதாவது கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க வாங்கலாம் முடியாது வாங்கலாம் சொல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்கினா அது நல்லா இருக்கும்ல அது ஒரு டிமாண்ட் மாதிரி அது ஒரு ட்ரீம் எனக்கு நல்லா இருக்கு மாப்பிள்ள ஹெலிகாப்டர் கூட வாடகை எடுத்து குடுத்துறோம் பிரச்சனை இல்ல அவர் எங்க வந்து இறங்குவாரு அப்படி ஒரு வெட்டிங் வைக்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட்டிங் ஏரியா வந்து கிராண்டா தானே இருந்தா மாதிரி இருக்கும் சார் ஏன் டிமாண்ட் என்ன

சார் இப்ப நாங்க இருக்க ஒரு வீடு எனக்கு வேணும் சார் கண்டிப்பா ஏன்னா நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கேன் அந்த வீட்ல வந்து என்னோட மெமரிஸ் கொஞ்ச நாள் கம்மியா இருக்கும்ல எனக்கு ஒரு சிஸ்டர் வேற இருக்கா அதனால வந்து அந்த வீட் எங்க அப்பா அம்மா எவ்வளவு